தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், அது விசுவாசிங்க. இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான மழை. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் 34:24 சொல்லியிருக்கிறது, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். 25, நான் அவரோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணி அவர்கள் சுகமாய் வனாந்திர தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்று சொல்லி, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாத மழை பெய்யும். அதாவது இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, இவ்வளவு நாளும் எத்தனையோ புலம்பி தவிச்சு போராட்டங்கள், சமாதான குறைவு, அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த வசனத்துக்கு மேலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் சொன்னேன் அப்படின்றார். அவர் சொன்னார்னா சொன்னதை செய்து முடிப்பார். அதனால தான் சொல்கிறார், நமக்கு எதுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கப்படுறது? விசுவாசத்தில் அதை பிடிச்சி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அவருடைய வாயிலிருந்து வார்த்தை பிறந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்கிறவர். ஆனால் அவர் சொல்ற பிராரம் நம்மளும் கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். இந்த சூழலில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாதபடி ரொம்ப நெருக்கத்துலையும் கஷ்டத்துலையும் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லிட்டாருன்னா நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கணும். நான் எங்கே இருந்து ஆசீர்வாதமாக இருக்கேன் எப்படி சொல்லவே கூடாது. இதுதான் அந்த வசனத்துடைய அடிப்படை. அதனால் கர்த்தர் சொன்னது இன்னிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு பேசுகிறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, மழை என்று சொல்லப்பட்டவுடனே செழிப்பை குறிக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மாத்திரம் மழை பெஞ்ச பூமிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் மழையை தருவார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் என்ற அர்த்தம். இந்த இரண்டு ஜீவியத்திலும், அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேத பரிசுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பெயர் தான் சம்பூர்ண ஆசீர்வாதங்கள். சம்பூர்ண ஆசீர்வாதங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 68:9 சொல்லப்பட்டிருக்கு, தேவனே சம்பூர்ண ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணினீர். சங்கீதம் 68:9 சம்பூர்ண ஆசீர்வாத மழை அல்லது கனி கொடுக்கும் ஆசீர்வாத மழை என்பது சுவிசேஷத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும் சம்பூர்ண ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு மூன்று பகுதிகள் உண்டு. முதல் பகுதியை பார்க்கும்போது ஆவி, அது ரட்சிப்பின் ஆசீர்வாதம். இரண்டாவது பகுதி பார்க்கும்போது ஆத்மா, அது பரிசுத்தமாகலின் ஆசீர்வாதம். மூன்றாவது பகுதி பார்க்கும்போது சரீரம், எல்லா தேவைகளும் சுவிசேஷத்தின் மூலமாய் சந்திக்கப்படுவது, அதாவது ஊழியம், குடும்பம் எல்லாமே. இதுக்குத்தான் இந்த மூன்று பகுதிகளையும் சுவிசேஷம் தொடுமானால் அதுதான் சம்பூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை இன்றைக்குள்ள செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதாவது அநேகர் சொல்வாங்க, நான் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆசீர்வதிக்கப்படணும் சிஸ்டர், பூமிக்குரிய ஜீவியத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கும்போது, அந்த ஆசீர்வாதத்துக்குரிய உதுன்னு சொல்லும்போது நம்ம உலக பிரகாரங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய ஆசீர்வாதமான கிறிஸ்தவனுக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, முதல்ல நிலம். நிலம் என்று சொல்லும்போது அது இருதயத்தை குறிக்கும். விதை என்று சொல்லும்போது அது வேத வசனத்தை குறிக்கும். மூன்றாவது மழை. மழை என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரின் மழை. அது அந்த நிலம் என்று சொல்லும்போது அந்த நிலம் எப்படி இருக்கணும்னா, அந்த நிலம் வந்து பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும். இதைத்தான் வேதம் சொல்கிறது எபிரேயர் 6:7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளும் கேட்டு பயிரை முளைப்பிக்கும் நிறைமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற நிலம் என்று சொல்லப்படுகிறது. நிலம் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். ஓசியா 10:12 பண்படுத்தப்பட்ட நிலம் என்று சொல்லும்போது அந்த இருதயம், அதாவது நிலம் என்று சொன்னாலே உங்களுக்கு இருதயம் என்று சொன்னேன். பண்படுத்தப்பட்ட நிலம் என்பது சிச்சையின் மூலமாய் சில காரியங்கள் வந்து நம்ம சிச்சையின் மூலமாய் பரிசுத்தப்படுது. இருதயமாகிய தரிசனத்தை கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து அவர் கூட இருந்து நம்மளை பண்படுத்துவார். அதாவது உழுது அந்த சில காரியங்களை வந்து நம்ம சிச்சை பாடுகளை அனுபவிக்கும் போது தான் இந்த நம்மளோட வந்து முழுமையாய் அந்த அந்த சொல்லுவோம் இல்லையா, உலகத்தில் பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நல்லா உழும் பொழுது அதில் எல்லாம் அதை வந்து அந்த பண்படுத்த நிலமாய் மாறும். அதைத்தான் உபத்திரத்தின் மூலமாய் சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தர் நம்மளே வந்து அந்த இது இருதயம் என்று சொல்லும்போது சிந்தையை
சிந்தை, இருதயம்னு சொல்லும்போது நம்ம வந்து உள்ளான மனசில் அந்த சிந்தையில் இருக்க பரிசுத்தம், வேத வசனத்தின் மூலமாக விசுவாச அறிக்கை செய்யுது, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், இப்போ எல்லாவற்றையும் கடைபிடிக்கும் போது எப்பொழுதும் நம்ம வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த நிலம் என்று சொல்லும்போது பண்படுத்தப்பட்ட தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதைங்கள் என்று ஓசியா 10:12 சொல்லப்படும். நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். நிலம் என்று சொல்லும்போது சிந்தனை மண்டலத்தை, அதாவது இருதயத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறது. அநேகருடைய சிந்தனை மண்டலம் பண்படுத்தப்படவில்லை, அதாவது பரிசுத்தம் அடையாமல் இருக்கின்றன. அதுக்கு பேர் என்ன? உழப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க இருதயம் என்ன இருக்குன்னா ரட்சிக்கப்படாமல் இருக்கும். அவங்க சிந்தை என்னங்க, எல்லாம் நெகட்டிவ்ஸாக இருக்கும், எல்லாம் எதிர்மறையாக இருக்கும், உலக சிந்தையாக இருக்கும், மாம்ச சிந்தையாக இருக்கும், பிசா எதிரியான பிசா சொன்ன சிந்தை எல்லாம் அப்படி நிரம்பி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஜோம் பண்ணாலும் அவங்களுக்கு விடுதலே இருக்காது. அப்போ சொன்னால் பார்க்கணும், நம்ம இருதயம், நம்ம இருதயமாகிய நிலத்தை வந்து நம்ம பண்படுத்தப்பட வேண்டும். அதாவது நிலத்தை பண்படுத்துவதுனா இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பழவிகளெல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாயிடும். பழைய ஆவி, பழைய மனுஷன், பழைய மனுஷனை களைந்து போடும். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம வந்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுது நாம் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் நிலத்தை நீர் பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாற்றித்தரும். அதனால தான் நம்ம வந்து எப்படி பரிசுத்தப்படுத்துவோம் அப்படிங்க பண்படுத்தப்படுகிறோன்னா, நிறைய போராட்டங்கள் நிறைய வாழ்க்கையில். இப்போ நான்லாம் வந்து ஊழியத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த கஷ்டம் நஷ்டங்கள் ஒரு தலைவலி கூட எனக்குலாம் தெரியாது. சின்ன 21 வரைக்கும் தலைவலியும் வந்தது, அந்த அளவுக்கு எனக்கு வலி இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். ஆனால் கல்யாணமாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேறு. ஆனால் இயேசுவை என்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தனும் தரிசு நிலத்தை வந்து எல்லாம் அப்படி பண்படுத்த நிலமாய் மாற்றுவார். அந்த பாருங்கள், அந்த தரிசு நிலத்தில் வந்து பார்த்தீங்க, அந்த நிலம் பண்படுத்தப்படாட்டி நிலத்தில் விதைக்கும் விதையானது மண் கட்டிக்குள் கீழ் மக்கி போயிடும் என்று யோபேல் 1:16 நம்ம இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, அதனால் அந்த உழும்போது அந்த மணலில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் அவங்க வந்து சரிப்படுத்துவாங்க. அப்படி நீ சரிப்படுத்தாமல் நம்ம விதைச்சோம்னா அந்த மண் கட்டிகளுக்குள்ளே போய் விதை போய் மாட்டிக்கிட்டு அது முளைக்காமல் அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் அந்த நிலத்தை வந்து கடினமான நிலமாக இருக்கலாம், தரிசன நிலமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து உழப்பட வேண்டும். இருதயத்தை பண்படுத்த, பரிசுத்தப்படுத்த அழுகையோடும் புலம்பலோடும் பரிசுத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் 1:13 2:12-13 அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழிங்குங்கள், இதுவே சிந்தையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும். இதுதான் பண்படுத்தப்பட்ட நிலம். நம்ம எப்போ இருதயம் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதை சொன்னால் விசுவாசிக்க முடியாதபடி சூழ்நிலையை பார்த்து பார்த்து எதுக்கும், இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது முடியாது. அதே நேரத்தில் பாருங்கள், நிறைய போராட்டங்கள் வரும்போது நம்ம அறியாமல் அழுவோம். அழுது தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே எனக்காக நீர் ஒருவர் தான் வழக்காட முடியும், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே அப்படி நம்ம மனம் விட்டு நம்ம மனதில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டும் பொழுது கர்த்தர் அதில் இருக்கிற எல்லா அசுசிகளெல்லாம் எடுத்துருவார், அழுக்கெல்லாம் நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியா அந்த பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாற்றுவார். அப்போ அந்த நிலம் வந்து அந்த விதை ஊனதுக்கு முன்னாடி அது பண்படுத்தப்படணும். இன்றைக்கு சில நேரம் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே கொஞ்ச நாள் நல்லா எதுக்கட்டாலும் டக்கு டக்குன்னு எனக்கு நடந்துச்சு சிஸ்டர், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எது செய்யணே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுதான் ஆண்டவர் வந்து அந்த பீரியட் வந்து நம்மளை பண்படுத்தப்படுகிற நிலம். அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துக்கு அப்படி நம்ம பண்படுத்தப்படும்போது ஆண்டவர் மேலே ஒரு தனி அன்பு வரும். நமக்கு அப்போ தோணும், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு வாழ முடியாது, ஆண்டவர் இல்லாமல் இந்த சூழ்நிலை மாறாது, ஆண்டவர் இல்லாமல் நம்ம முன்னேறி போக முடியாது, ஆண்டவர் இல்லாமல் நம்ம எதை செய்தாலும் அது சித்தி பெறாது, அதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அப்போ தான் நம்ம சொல்லுவோம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் தேவன், நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே நான் நம்பி இருக்கிறவர். நான் அடியால் இன்றைக்கெலாம் நாங்கள் ஊழிய செய்கிறோம்னா நாங்கள் பண்படுத்தப்படும்போது அநேக போராட்டங்கள், 7 மலட்டு கற்பத்தை சம்மந்தவள் நான்,
38 வயசில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தவள் ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் சொன்னாங்க மறுச்சு போவர் பழைக்க மாட்டார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஊழியத்தை கத்தர் கொடுத்து அப்படி ஒரு நெருக்கங்கள். அந்த நேரத்தில் நம்ம அந்த போராட்டத்தில் நம்ம அறியாமலே ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுவோம். இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம தோளில் சுமக்கும்போது அந்த பிள்ளைகள் நம்மளை இறுக பிடித்து கொள்ளும். நம்ம நல்லா பிடிச்சிருப்போம், ஆனால் அதுவும் பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் நம்ம அந்த பாடுகள் நேரத்தில் கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ளும். இதைத்தான் ஏசாய் 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டாமல் உம்மாயே அப்படின்னால இந்த ஏ போட்டாலே உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறபடின்னா நீர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள். சில போராட்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட போய் நின்ன எசப்பா அப்படின்னு கொண்டா சொல்லுவார். அவர் சொல்வார், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய முறை கடந்திருக்கோம், பயப்படாது, தைரியமா இரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், இல்லை நீ உயிரோடு இருக்கும்னால தான் ஒருவனும் உனக்கும் பயத்து நிற்பதில்லையே, மோசியோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல, நான் ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாருங்க. மனமாற மனுபுத்திரனால் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு நிறைய வாக்கு தத்த வசனம் கொடுத்தாரு, ஆனால் இனி ஏன் நிறைவேறலை, ஏன் நிறைவேறலை, நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கலை. சில பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்ன செய்வீங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதை நீங்கள் நம்பாமல் அவிசுவாசப்பட்டு நிற்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வந்து கானானுக்குள்ளே பிரவேசிப்பீங்கன்னு சொன்னார். அங்கே போய் 12 பேர் வந்து இது வேவுபாக்க அனுப்பும்போது அதில் 10 பேர் வந்து என்ன செய்தி கொடுத்தாங்க, துர்செய்தியை கொடுத்தாங்க. 2 பேர் மட்டும்தான் அதை நம்ம எளிதாய் போய் நம்ம சுதந்திரிக்கலாம், ஏன்னா அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு நீங்கிச்சு அப்படின்னு எண்ணாகம் 14 சொல்லப்படும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று எண்ணாகம் 14:9 அநேக முறை கத்த சொல்றதே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன், நீ கலங்காத, நான் உன் கரம் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இப்படி நமக்கு சொல்லும் போதெல்லாம் அது வேத வசனம் உங்களோடு பேசணும் தேவ பிள்ளைகளே. பாருங்க அந்த ராட்சசருக்கு 10 பேர் என்ன வந்து சொல்றாங்க, ஐயோ அவங்க ராட்சத பிரவிகள், அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவங்க பார்வை கூட நம்ம வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அது எப்படி இவங்க கண்ணுக்குள்ள போயிருந்தாங்களா. பாருங்க அந்த பேச்சின் வரும்போது எப்படியெல்லாம் பிறண்டுது, இதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அதனால தான் சில காரியத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு இது நடக்கும் அப்படின்னு, நான் அதை விசுவாசிகள் ஆண்டவர் சொல்லிடுவாரு. இந்த ராட்சத பிரவியை பார்த்துட்டு அவங்க அவிசுவாசப்பட்டாங்க பார்த்தியா, அதை மாதிரி நினைச்சாலும் நீ அதை சுதந்திரிக்க முடியாது, அப்படியே டக்குன்னு சொல்லிடுவார். நான் உடனே சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்னது நிறைவேறும். ஒன்று சொல்லுங்கள், காந்த சொல்கிறாரு, தம் வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கி எந்த காரியத்துக்கு பயந்துட்டுருக்குறீங்க, எப்படி ஆகுமோன்னு பயப்படுறீங்களா, இல்லை இந்த உபத்திரத்தின் பாதை எதுக்கு, பண்படுத்தப்பட்ட நிலம், இப்போ கத்தர் உங்களுக்கு உழுது எல்லாம் அந்த நிலத்தை உழுது உங்களை வந்து விதையை ஊட்டி அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மலையை பெளிய வச்சு செழிக்க செய்யப்படுறாரு. விசுவாசிங்க. ஏன் எப்போ பாரு எனக்கு இந்த போராட்டம், ஒன்று முடிஞ்சால் ஒன்று, ஒன்று முடிஞ்சால் ஒன்று, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த சோதனை, புலம்பாதீங்க. கத்தர் உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் சொல்வார், அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாய். இரண்டாவது நிலம் பார்க்கும்பொழுது பயிரிடுகிற நிலம், எபிரேயர் 6:7 தம்மிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற நிலமாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் தங்கள் சபையிலே இந்த இப்போ நாங்கள் செய்தி கொடுக்குறோம் இல்லையா, வசனத்தை பயிரிடுகிறார்கள். பதரை பயிரிட்டு விடக்கூடாது, வசனத்தை விதைத்து உங்கள் திராட்சை கொடியாகவோ ஒலிவ மரங்களாகவோ அத்தி மரங்களாகவோ கோதுமை மணிவாளாகவோ உருவாக்க ஊழியர்கள் வேத வசனத்தை விதைக்க வேண்டும். நாங்கள் இப்போ உங்களுக்கு செய்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், வேத வசனத்தை சொல்கிறோம், அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதான் விதை விதைக்கிற, நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், எப்பப்பார் பயத்தை விதைச்சிட்டே இருக்கிறீங்க, சந்தேகத்தை விதைச்சிட்டே இருக்கிறீங்க, அவிசுவாசத்தை விதைச்சிட்டே இருக்கிறீங்க, சூழ்நிலைக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சூழ்நிலையை எதிர்க்கிறவன் தான் விசுவாசி. வசனத்தை வச்சு சுட்டி காட்டி எதிர்க்கணும். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை அபிரகாமுக்கு, 100 வயசில் குழந்தைக்கு நம்புவோமா, ஐயோ அப்படி கொடுத்தா கூட ஆண்டவரே என்னை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, தாத்தான்னு சொல்லுவாங்க, கிழவன் கூப்பிடுவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் விடலை, ஏன்னா வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். எவ்வளவே நான் அவசுவாசப்படலை, சந்தேகப்படலை, வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி, முழு இருதயத்தோடு நம்பி, நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான்னு என்ன அர்த்தம், இதை கர்த்தரால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன், உனக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான் நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்சிங்கன்னா காரியம் முடிஞ்சிடும். அற்புதம் எப்படி நடக்கணும், அற்புதம்னா என்னங்க, ஆண்டவுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து குறுக்கிடுவது தான் அற்புதம். எப்படி குறுக்கிடும், அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நீங்கள் விசுவாசிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது.
அதில் பாருங்கள், மார்க் 4:8 சில விதை நல்ல வெள்ளத்தில் விழுந்து ஓங்கி வளர்ந்தது. அதுதான் அப்படிதான் நல்ல நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நீங்கள் நல்ல அந்த பாடுகள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா அசூசிகள் எல்லாம் நீக்கி நல்ல அந்த நிலத்தை வந்து உழுது நல்லா போட்ட உடனே, நல்ல விதையை வச்ச உடனே அதுக்கப்புறம் நல்லா மலையும் அபிஷேகத்தை ஊற்று. அதனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வசனத்தை நீங்கள் ஊன்றணும். ஊன்றும் பொழுது உங்களை குறித்து சொல்லியிருப்பார், உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லியிருப்பார், உங்களை வியாபார உங்கள் பிஸ்னஸை குறித்து சொல்லியிருப்பார், உங்கள் வேலையை குறித்து சொல்லியிருப்பார். யார்கிட்டையும் ஆண்டவர் பேசாமல், ஆனால் எப்படி பேசுவார், இந்த ஊழியர்கள் மூலமாக பேசுவார், டிவியின் மூலமாக பேசுவார், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பேசுவார், நீங்கள் ஜெபிக்கும் போது பேசுவார், பாடல்கள் மூலமாக பேசுவார். அதெல்லாம் அப்படியே விசுவாசிக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல்களை கத்த திடீர்னு நம்ம ஒரு பயந்து இருப்போம். அப்போ நம்ம பயப்படும் நாளே உண்மையே நம்பவே அந்த பாடலை நம்ம பாடும். அதுதான் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே இல்லை, நம்மளை கைவிடவே மாட்டார். அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆண்டு ஒரு உறவு அர்த்தம் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுனாதான் உன்னை கைவிடுவேன். நீங்கள் அந்த பிரசன்னத்தில் எப்போவுமே என் கூட இருக்கிறீங்கப்பா, சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க. யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வீங்க, கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது நம்ம பார்க்கும்பொழுது அடிக்கடி மழை பெய்கிற நிலம். எபிரேயர் 6:7 தன்மேல் அடிக்கடி மழை பெய்கிற நிலம் என்று சொல்லும். நீங்கள் ஆராதிக்கிற சபையில் அடிக்கடி, நீங்கள் இப்போ ஆராதிக்க போய் சபையில் மட்டும் வீட்டில் இருக்கிறீங்க, அப்போல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஆராதிக்கலாம், வீட்டில் ஆராதிக்கலாம், நல்லா பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக மழை அங்கே ஊற்றப்படும். இப்போது நம்ம பார்க்கும்போது கேரளா பகுதியிலெல்லாம் ஏன் வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குன்னா, அங்கே வந்து எப்படின்னா அந்த அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்கும், அங்குள்ள மண் செழிப்பான நிலமாக இருக்கும். பலா, வாழை, பாக்கு, மிளகு, இஞ்சி, தேக்கு, ரப்பர், தேயிலை ஆகிய விலையேற பொருட்கள் அங்கு நன்றாக முளைத்து இருக்கும். அதுதான் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஆணால் மூட்டணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அந்நிய பாஷையிலே தொத்த 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 அதிலே இருக்கக்கூடாது. போக 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 ஆண்ட ஆவியானவரோட இடைப்பட 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 அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமாம், தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டார், சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 12:25 சொல்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசணும், நீங்கள் ஆண்டவரோடு பேசணும். இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஆண்டவரோடு பேசுகிறீங்க, உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார் அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் ஒன்றும் பதில் வரல அப்படி இல்லை, நீங்கள் போய் முழங்கால் போட்டு இல்லை உட்காந்து ஜெபிக்கும் பொழுது மாம்சமான யாவர்களின் ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொன்னவரே, என் ஜெபத்தை கேட்கிற இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயரை அவருக்கு நீங்கள் பேன் ஜெபம் பண்ணணும். வள வள வளான்னு பேசக்கூடாது, முதல்ல வந்து அண்ணன் சொல்லணும். எப்படி அண்ணால் சொன்னால், சேனைகளின் கர்த்தாவே அப்படி நல்ல ஆண்டவரத்துக்கு, இந்த சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்க உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. இவ்வளோ நாட்கள் நீங்கள் தான் காப்பாற்றினீங்கப்பா, இனிமேலும் நீங்கள் தான்ப்பா காப்பாற்றுப்பீங்க, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா, எல்லாமே எனக்கு நீங்கள் தான், நீங்கள் தான் கொடுத்து, நீங்கள் கொடுத்த குடும்பம், நீங்கள் கொடுத்த வேலை, நீங்கள் கொடுத்த வசதி எல்லாமே நீங்கள் எல்லா நீங்கள் கொடுத்தது, ரட்சிப்பு நீங்கள் கொடுத்த, அபிஷேகம் நீங்கள் கொடுத்த, வரங்கள் நீங்கள் கொடுத்த, ஆவியின் கனிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்ததப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்தெல்லாம் அவருடைய நாமத்தில் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு எண்ணும்போது ஆண்டவர் பேசுறத நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் அதுக்கு பதில் தருவார். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, நல்ல வள 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 வளன்னு ஒரு மணி நேரம் அடித்து ஃப்ரெண்டு ஜோம் பண்ணிடுறீங்க, அதில் வசனமும் இருக்கணும், இப்படி சொன்னீரு, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரு, என்னை விசாரிப்பேன் என்று சொன்னீரு, என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரு, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை என்று சொன்னீரு, எல்லா விதத்திலும் நான் போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னீரு, இரவும் பகலும் என்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீரு, தீங்கு அணுகாதபடி காப்பேன் என்று சொன்னீரு, மக்கு ஸ்தோத்திரம் எல்லா வசனத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிச்சு முடித்த உடனே நீங்கள் அமர்ந்து ஆண்டவர் பேசுறத கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணி நல்லா ஜோம் பண்ணுறீங்க, ஆமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழும்பிடுறீங்க, இல்லை ஆண்டவர் பேசுவார். அந்த நேரத்தில் பேசும்போது வேதத்தை எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுவார். அதை எழுச்சி குளித்து அந்த டேட்டை போட்டு வச்சுக்கணும், கர்த்தர் கொடுத்த பதில் கொடுப்பார், பதில் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுங்க, நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாச ஜபத்தில் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.
நீங்கள் ஜெபத்தை பண்ணிட்டீங்க ஆண்டோடைய நாமத்தில், அப்போ அதில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது அந்த அபிஷேக மழை எப்படி பெய்யும். முதல்ல வந்து நம்ம இது பண்ணிட்டோம், அப்புறம் முதல்ல விதைக்கும் போது மழை பெய்யும், அதுக்கப்புறம் அறுக்கும் போது மழை பெய்யும். அது ஏற்றகால மழை. அது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா 10:1 பரிசுத்தாவின் பெருமழையின் இறைச்சல், பெருமழை பெய்தால் பிசாசின் கிரியெல்லாம் அடுத்து புரண்டு போயிடும். நம்ம மழை வந்துச்சுன்னு பார்த்துங்களேன், நல்ல வெள்ளம் போகிற மாதிரி வந்தால் ரோடு இல்லை, சாக்கடை கூட எல்லாம் அடித்து குப்பையெல்லாம் கிளீன் ஆகி சுத்தமாயிரும். அதே போல் பரிசுத்தாவின் ஆவி பெருமலையில் இறைச்சலோடு உங்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது எல்லா அசூசிகள், பாவக்கிரியைகள், மாம்சக்கிரியைகள் எல்லாம் அடித்து கொண்டு போய் ஆவியனர் செயல்படும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, அதிசயங்கள் நடக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஏற்ற கால மழை என்று சொல்லப்படுது. பருவ காலத்து மழை, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு உலகத்தார் சொல்லுவாங்க. விதைப்பு காலத்து மழை, அதாவது இப்போ இல்லையா ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னா அறுப்பு காலத்து மழை. இவ்விதம் விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய வேண்டும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யாமல் போனால் அது சாபமாய் மாறி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று தேவ மனுஷனின் வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அதான் விதைக்கும் போதும் பரிசுத்தாவின் அபிஷேகம், விசுவாசத்தோடு விதை விதைக்கணும். அப்புறம் வந்து அதில் நம்ம இது பண்ணுவோம், அறுவடை செய்யும் போது மழை, பரிசுத்தாவின் அபிஷேகம், எப்போவுமே ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிப்பாய், ஆதியாகம் 28:2-4. அதே மாதிரி உன்னை வந்து வியாதி இல்லாத வாழ்க்கையை கட்டளையிடுவேன், யாத்திராகம் 23:25. சமாதானம் உள்ள வாழ்க்கையை தருவேன், சங்கீதம் 29:11. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தருவேன், நீதிமொழிகள் 10:28. உலகத்தில் இரண்டு வித ஐஸ்வர்யங்கள் உண்டு. ஒன்று கண்ண கள்ள கணக்கு எழுதி உலக ஆசீர்வாதங்கள் குறுக்கோளியில் போகிறது. ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் எப்படி வேணும், கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு விளைச்சலின் பெருக்கம், சங்கீதம் 65:10. கடனற்ற வாழ்க்கை, சங்கீதம் 37:26. மூன்றாவது பார்க்கும்போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், சங்கீதம் 128:2. முன் மனைவி திராட்சை கொடியை போல் இருப்பார், சங்கீதம் 128:3. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார், 128:3. ஒலிவ மரம் என்பது தேவர்களாலும் மனுஷர்களாலும் புகழப்படும் பிள்ளைகள், நியாயாதிபதிகள் 9:9. அதே மாதிரி அடுத்தது பார்த்தா, நீதி பூமியை சுதந்திரிப்பீர்கள் என்று சங்கீதம் 37:22 சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் தர முடியும். நம்ம எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுத்தார். முதலாவது பண்படுத்தப்பட்ட நிலம், இரண்டாவது அடி பயிரிடுகிற நிலம், அதாவது முதல்ல பண்படுத்தப்பட்ட நிலம், ரெண்டாவது பயிரிடுகிற நிலம், மூன்றாவது அடிக்கடி மழை பெய்கிற நிலம். இந்த பண்படுத்தப்படும் பொழுது நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதிகாலை ஜபம் செய்யணும், வேதத்தை நல்ல இரவும் பகலும் தியானிக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லி இரவும் பகலும் வேதத்தில் தியானம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு இதில் பதில் உண்டுங்க. நீங்கள் கடனில் இருக்கிறீங்களா, கடனற்ற வாழ்க்கை வாழலாம். என்ன போராட்டமா, இதில் போய் சொல்லிடுங்க. போராட்டம்ங்கிறது யுத்தம், யுத்தம் வந்து கர்த்தருடையது. எப்போவுமே நினச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாக பிசாஸ் போராடினா அந்த யுத்தத்தை கர்த்தர் தான் பண்ணுறார். அதனால தான் அவர் பண்ணும்போது ஜெயம் கிடைக்கும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். கர்த்தரால் தான் வரணும், கர்த்தரால் தான் வர முடியும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எந்த காரிய சித்தி பரணுனாலும் கர்த்தரால் தாங்க முடியும், கர்த்தரால் தான் அதை செய்த முடியும். நீங்கள் மனுஷ தேவிக்காக ஓடி ஓடி பார்ப்பீங்க, சிலருங்க கொஞ்ச நாள் தான் ஆகும், அப்புறம் பார்த்தா இதெல்லாம் விட்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய தயவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரியமெல்லாம் சித்தி பெறும். எந்த காரியத்தை கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். அடிக்கடி அதே போல் நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்தில் இந்த விதை, நல்ல வேத வசனமாகிய விதை ஊண்டி அதில் நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நல்ல ஆவியில் நிரம்பி 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 செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருப்பீங்க. பிள்ளை இல்லாமல் இருந்திருப்பீங்க, கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருப்பாரு. திருமணத்தை காத்திருப்பதுமே கர்த்தர் திருமணத்தை கட்டிருப்பார். ரட்சிக்கப்படாத கணவனுக்காக ஜெபிச்சிருக்கேன், அவர் ரட்சித்திருப்பார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் எல்லாம் சிறு காரியத்தில் வந்து பெரிய காரியத்தை வர நன்றி செலுத்த 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 செலுத்த
ஆச்சரியப்படுவீங்க, எப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் கத்தர் கடக்கும்படியா கிருபை செய்தார். அதனால தான் சங்கீதம் 66 சொல்லப்பட்டிருக்குது, மனுஷரை 12 மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த செழிப்பான மேட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரா, அப்புறம் கீழே இறக்கவே மாட்டாராண்டு, அதுக்கு மேலே 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 உயர்வடையுமானே ஆசீர்வாதம். அதுக்கு தான் நீங்கள் செய்யணும், பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும். அனு தினமும் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் விட சிந்தையை காத்துக்கொள்ளணும். அதான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவன் நதிகள் புறப்படும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சிந்தையில தான் போர்க்கணும், சிந்தையில தான் நெகட்டிவ் பிசாசு சொல்றதெல்லாம் நம்பி 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 பிசாசின் அரண்கள். பிசாசின் அரண்கள்னா என்ன? முடியாது, நடக்காது, கிடைக்காது, இப்படி எல்லாம் அவன் சொல்லி வச்சுருக்கான். அந்த பொய்யெல்லாம் நம்பி அதை நீங்கள் வந்து அதெல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்ததுனால அதை பிசாசு வந்து உங்களை அரண் மாதிரி கட்டிட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெலீட் பண்ணதை டெலீட் பண்ணுங்கள், சேவ் பண்ணதை சேவ் பண்ணுங்கள், கத்துடைய வார்த்தைகளை சிந்தையில் சேவ் பண்ணுங்கள். டெலீட் பண்ணுறத பிசாசு சொல்ல, உலகம் மாமிசம் பிசாசு சொல்கிறத எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அணு தினமும் அந்த பயன்படுத்தப்பட்ட நிலம், பயிரிடுகிற நிலம், அடிக்கடி மழை பெய்கிற அந்த பார்க்கு ரொம்ப சிந்தையை நல்லா பரிசுத்தப்படுத்த முடியாது. கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணும்பொழுது கத்துடைய ஆவியான உடனே செய்து முடிக்க வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டு உங்களை பார்த்தோன்னு சொல்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ உங்களை பார்த்து கேட்குறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டா? எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும், ஏசப்பா நம்பி நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நாளுமே நம்பி வாழ்கிறேன். அவருடைய கிருபை, கிருபைனா என்ன? தேவனுடைய செயல். கிரியை வந்து மனுஷனுடைய செயல், ஆனால் தேவ கிருபை வந்து தேவனால் கொடுக்கப்படுகிற உதவி, தேவன் செய்கிற செய்கை. அதைத்தான் நீங்கள் நம்பணும். இவன் செஞ்சிட்டான், அவன் செஞ்சிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. கத்துடைய கிருபைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. இன்னும் வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க, தைரியமா இருங்க. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பா. கத்தட்ட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துரு. இன்றைக்கு சொன்னது போல ஆசீர்வாத மழை பெய்ய என்னெல்லாம் செய்யணும் சொல்லி கொடுத்தாரு, இதை அப்படியே கீழ்ப்படிங்க. கத்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான மழையை பெய்து ஏற்ற காலத்தில் கத்தர் உங்களை சுற்று, உங்களையும் உங்கள் சுற்றுப்புற மேட்டுகளையும் ஆசீர்வதிப்பதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா. எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகர், இம்மட்டுமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினீர் ஆண்டவர். ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீர். கர்த்தர் உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கின்றார் உங்கள் நிலத்தை என்று. அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நல்ல வேத வசனத்தை விதைகள் ஊன்றி அந்த பயிரிடப்படுகிற நிலமாய் மாறி அந்த நிலத்தில் ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஆண்டவரே மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறாரோ சாமி, இது மனிதனால் கூடாதவைகள் தான், இது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறது அப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் எசப்பா எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறார்களோ எல்லாவற்றையும் விட முதலாவது குடும்பத்தாருடைய ரட்சிப்பை கத்த கட்டளையிடுவீராக. குடும்பமாய் ரட்சிக்கப்பட, குடும்பமாய் கணவன் கத்தருக்கு பயப்பட மனுஷனாய் மாற, இப்போ மனைவி கனிதரும் திராட்சை கடிய போல் இருக்க, பிள்ளைகளெல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் எனும் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நான் ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதிக்கிறேன். லிஷி கபி ஹபி லபு தரி கடனதூரி கந்து லிபாலி தினி ஷிபி ரபி லமு நாக்கதூரி கந்தரோ. ஒவ்வொரு ஆண்டவரே எத்தனை புலம்பல்கள், எத்தனை வேதனைகள், இந்த வியாதி என்னால் சுமக்க முடியலையே, இந்த வேதனை, இந்த ஆண்டவரே இந்த அவமானத்தை என்னால் சுமக்க முடியலை, நான் எப்படி இப்படி ஒரு வேதனையில் வாழ்கிறேன் என்று புலம்புகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீராக ஐயா, அவளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்ன காரியத்தில் அவர் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, வேதம் சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவன் கெட்டாதவன் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே, இந்த பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து பிரமிப்படையுமடைய அதிசயங்கள் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் செய்து முடிப்பீராக. ரிஷி பெல்லி பலஹதுனி கந்தூரி கபா லி சந்தூரி பாலதுனி கம்ஸ்டெல்லாம் மேரி சோர்ந்து போகாது. என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீரும் அவமானமாயிருக்கிறேனே என்று புலம்பி அழுகிறாய்.
கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல் வழியாய் மாறு, உன் வெக்கத்துக்கு பல ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் உன்னை நிரப்புவேன் என்று சொல்கிறார். விசுவாசி உஷபலஹாதுரிக்கு ஆரோக்கியம் மேறி வாழ்க்கை முழுவதும் பலகீனத்தை உணர்ந்து உழந்து சுகமே இல்லையே என்று புலம்பி அழுகிறாய், வாழவும் முடியவில்லை சாகவும் முடியவில்லை என்று கதறிகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஓ வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றும் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் என்று அறிக்கை பண்ணு, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உன் வாழ்க்கையில் உன் சரத்தில் சுகம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி விக்டர் நீ சோர்ந்து போகாதே, அடிக்கடியாய் சொல்கிறார், நான் பிறந்த நாளிலிருந்து நான் வாழ்க்கையில கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்தும் சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். விசுவாசி மல்லிகா சோர்ந்து போகாதே, மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருடைய பிரிய உன் மேல் இருக்கிறது, அவரை நம்பி வாழ கற்றுக்கொள், வாழ்க்கையில எல்லா விதத்தை கோழலையும் செவையாக்கி அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி கபலங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசு வைத்து காத்துக்கொள்ளும்படியா மை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பனாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பானே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.